हेलो फ्रेंड्स इनके कैलकुलेटर यूस पड़ी एपी सब बेसिक फॉर्मुला अब ना उल्लीस मादारीना वीडियो पाक बटावें स्कूल स्टूडेंट्स कालेज स्टूडेंट्स कंपा वीडियो वाच पड़े सो फर्स्ट नहीं पाकपो हव टू पुट ब्राकेट्स सम ब्राकेट्सा एपी कैलकुलेटर पड़े अब फर्स्ट पड़ोना स्टेप ना इतने पांग थ्री प्लस फाइव स्क्वायर इंटू टू प्लस वन बाय फोर सब ब्राकेट्स वो ना आन पड़ी करें थ्री प्लस इं पाती आर्ग अब लेटर इतना वो ब्राकेट ना ओपन पड़े फाइव स्क्वायर और ऑप्शन एक्स स्क्वायर पटर प्रेस पड़ी स्क्वायर फाइव स्क्वायर वो अत नम्बर क्वेश्चन पाती ब्राकेट क्लोज ब्राकेट क्लोज ब्राकेट पड़िटे नेक्स्ट into 2 so into 2 அடுத்து plus bracket of 1 divided by 4 bracket 1 divided by so equal to போடிங்கனா உங்களுக்கு இந்த ஆன்சர் வருது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து how to reset or clear so ஒரு கால்குலேட்டர்ல நீங்க நிறைய யூஸ் பண்ணிருப்பீங்க யூஸ் பண்ண பிறகு அந்த இன்ஃபர்மேஷன்ல எப்படி டெலீட் பண்றது அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம் so அதுக்கு என்ன செய்யணும்னா நீங்க வந்து ऑन पड़ी अलीट आ सरिया हिस्ट्री मेल प्स पड़ी हिस्ट्री वो सो अल रीसेट अब आप्शन रीसेट अब सब समय मोड अब कॉम्प्लेक्स वैल्यूज अदक्वेशन रेडियना डिग्री रेडियन अंतमारी नापी सो अंतमी वैल्यूस नहीं क्लियर पड़नों तुरंत नार्मल मोडुक्कु कम कैलकुलेटर कोंडु वरणुना अदुक्कु नी एन्ना सेय्यणुम सोन्ना इंगे एझुतिरुक्क मादिरी शिफ्ट मोड 3 शिफ्ट इंगे इरुक्कुदु सो शिफ्ट बटनै प्रेस पण्णिक्किरेन अदुक्कप्पुरमा मोड इरुक्कु अंद मोड अदुल थर्ड नंबरै प्रेस पण्णु 3 प्रेस पण्णिंगना रीसेट ऑल नु काटुम ईक्वल टु कोडुत्तींगना अदु क्लियर पण्णिडुच्चु சரியா சோ இந்த ரீசெட் ஆல் எதுக்கு அப்படினா நீங்க ஏற்கனவே மோட் எதை செலக்ட் பண்ணிருந்தீங்கனா அது கிளியர் பண்றதுக்கு ரீசெட் ஆல் யூஸ் ஆகும் சரியா இப்போ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அழிய கூடாது நீங்க எழுதின பண்ண கால்குலேஷன்ஸ்லாம் அழிய கூடாது அப்படினு சொன்னா ஜஸ்ட் நீங்க என்ன செய்யணும் இந்த ஏசி மட்டும் கிளிக் பண்ணுங்க அப்போ புது ஸ்கிரீன் கிடைக்கும் ஹிஸ்டரிக்கு மேல இந்த ரீப்ளே பட்டன்ல மேல் அரோ பிரஸ் பண்ணீங்கனா இதுக்கு முன்னாடி பண்ண கால்குலேஷன் வரும் ஏசி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது போயிட்டு நியூ ஸ்க்ரீன் வரும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்கா அதுக்கு அர்த்தம் ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு அர்த்தம் இப்போது இது கிளியர் பண்ணணும் அப்படின்னா சாதாரணமாக கிளியர் பண்ணணும் ஆன் பண்ணிங்கன்னா அந்த ஆரோ மார்க் போயிடும் ஹிஸ்ட்ரியே இருக்காது ஸோ இதுதான் ரீசெண்ட் அண்ட் கிளியரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டு ஸ்டோர் அ வேல்யூ ஸோ சில சமயம் உங்களுக்கு வேல்யூ ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலாம் ஸோ இப்போ வந்து ஒரு வேல்யூ நான் எழுதுகிறேன் இப்போ இந்த வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் இதில் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும் பாருங்கள் கால்குலேட்டரில் ஏ பி சி டி இ எஃப் எக்ஸ் ஒய் எம் ஒரு ஒரு லெட்டர்லேயும் நீங்கள் ஆல்ஃபபெட் ஸ்டோர் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேக்ஸ் போடும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் டூ ஒய் ஈக்குவல் டு டூ அப்படின்லாம் நீங்கள் சேவ் பண்ணுவீங்க இல்லையா அசைன் பண்ணுவீங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் கால்குலேட்டரில் அசைன் பண்ணி வைக்கலாம் ஸோ ஏ அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த ஏவோட வேல்யூவை அது எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ எடுத்துக்கும் ஸோ அதுக்கு இந்த ஸ்டோர் யூஸ் ஆகும் எப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய என்ன சேவ் பண்ணுமோ உங்களுடைய கால்குலேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதை நான் பண்ணிட்ட பிறகு இப்போ நான் என்ன செய்யணும் இதை சேவ் பண்ணணும் இந்த வேல்யூ எனக்கு சேவ் ஆகணும் ஏன்ற லெட்டரில் நான் இதை சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆன்சர் வந்த பிறகு ஷிஃப்ட் ஆர்சிஎல் லெட்டர் ஈக்குவல் டு ஷிஃப்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் இதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறேன் மேலே எஸ்ன்றது வந்துருக்கும் அடுத்து ஆர்சிஎல் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்சிஎல் அப்படின்னு ஒன்று இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோ அப்படின்னு ஸ்டோர் ஆப்ஷன் அது காட்டும் அடுத்து லெட்டர் எந்த லெட்டரில் சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே சொல்லணும் ஸோ அதுக்கு என்ன செய்யணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஏபிசிடிஇஎஃப் அப்படின்னு இருக்குது ஏ வேணும்னா ஏல ஸ்டோர் பண்ணோன்னா இதை ப்ரெஸ் பண்ணுங்கள் பின்னாக்கா இதை ப்ரெஸ் பண்ணுங்கள் சீனா இது டிஇஎஃப் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும் இப்போ நான் ஏல ஸ்டோர் பண்ண போகிறேன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ அது காட்டும் ஆரோ மார்க் ஏ ஏல போய் இந்த ஆன்சர் சேவ் ஆகிருக்கு அப்படின்னு இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் சரியா க்ளோஸ் பண்ண பிறகு மேலே ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அது இருக்கும் ஆனால் இப்போ ஹிஸ்ட்ரியே டெலீட் பண்ணிட்டேன் எனக்கு ஹிஸ்ட்ரியே இல்லை அப்போ எனக்கு ஏ வேல்யூ வேணும் நான் என்ன செய்வேன் அப்படின்னா ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி இந்த எங்கே ஸ்டோர் பண்ணிங்களோ அந்த லெட்டரை ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா அந்த ஆன்சரை காட்டும் ஓகேவா நான் சொன்ன மாதிரி இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு கூட
ஆனை கிளிக் பண்ணால் போயிடும்னு சொன்னதே போன ஸ்டெப்பு அதே மாதிரி பண்ணால் கூட நீங்கள் என்ன செய்யணும், ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த லெட்டரில் ஸ்டோர் பண்ணிங்களோ அதை ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் வந்துடும். இதுதான் எங்கள் சொல்லியிருக்கிறார், ஆல்ஃபா அப்புறம் எந்த லெட்டர் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணணும். சரியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ 10 to the power அப்படின்னு எழுதுவோம், 10 power 2, 10 power 5 அப்படின்லாம் எழுதுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி போடும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சம் போடுறேன், 10 to the power, நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணுவீங்க ஓகேவா, பவர் 9 வச்சுக்கோம். இப்போது இவ்வளோ ஸ்டெப் போடுறது பதிலாக 10 to the power எழுதுறது பதிலாக நீங்கள் வேறு மாதிரி எழுதலாம். இன்னொரு சம் காட்டுற பாருங்க, 5 into 10 to the power -9 வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, பவர் இந்த சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி -9 போடுவீங்க. பட் இதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்னா 5 into 10 to the power -9 அப்படி போடுறதுல இங்கே எக்ஸ்போனென்ஷியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஈன்னு வரும், ஈ வந்த பிறகு -9, இங்கே பாருங்கள் 5 into 10 to the power -9. போன தடவை நான் போட்டப்போ 5 into 10 to the power -9 இதே ஆன்சர் தான் வருது. 5e -9 போட்டாலும் அதே ஆன்சர் தான் வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னா 10 power அப்படின்றதுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூவை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ நான் இந்த கொஸ்டினை எழுதுறேன், 25 into 10 power -4, 25 into 10 power பதிலாக ஜஸ்ட் இந்த இதை இஐ மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, எக்ஸ்போனென்ஷியல் மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு -4 அப்படியே எழுதுங்க, -4 ஓகேவா. 2.5 into 10 to the power -3, அதாவது 25 into 10 to the power -4 சரியா, ஈக்குவல் வேல்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 into 10 power -28, 3 into 10 power போட தேவை, -28 ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூஸ் அப்படின்னு ஒன்றுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணணும், 10 power எழுதணும் அப்படின்னு சொன்னால். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் அண்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், அதை கூட கால்குலேட்டரில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல்னு ஒன்று இருக்குது, இன்டெக்ரல் டிஎக்ஸ்னு, இது தான் இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் பண்ணுறது, இன்டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதை ப்ரெஸ் பண்ணிக்கிறோம், ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் ஆகுது, அதில் நீங்கள் வேல்யூ எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு க்வெஸ்சனில் வந்து எனக்கு 5x2 dx இன்டெக்ரல் 0 to 2 இதுதான் நான் சால்வ் பண்ணணும்னு எங்கள் க்வெஸ்சன் பேப்பரில் எனக்கு கேட்குறாங்க. x2 dx 0 to 2 சால்வ் பண்ணணும். நான் என்ன செய்யணும், 5x2 போடணும், அப்புறம் 0 to 2 லிமிட்டு. ஸோ நான் என்ன செய்யணும், இந்த 5x2 இந்த கால்குலேட்டரில் அப்படியே எழுதுறேன், 5 போட்டுட்டு எக்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த இடத்துல எக்ஸ் இருக்கா இந்த ஆப்ஷன் மேலே, ஸோ அதை என்ன செய்யணும், ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் வந்துடும். x2 வேணும் எனக்கு. ஸோ அப்படின்னா நான் என்ன செய்யணும், இதை ப்ரெஸ் பண்ணணும், 5x2, அப்புறம் டிஎக்ஸ்லாம் போட தேவையில்லை, ஆனால் என்ன போடணும்னா லிமிட் போடணும், 0 to 2 லிமிட்டில் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன செய்யணும், கமா போட்டுக்கோங்க, இங்கே கமா இருக்கும், கமா போட்டு 0 comma 2 அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட். இதுக்கு என்ன அர்த்தம்னா இன்டெக்ரேஷன் ஆஃப் 5x2 லிமிட் வந்து 0 to 2 வரைக்கும் எனக்கு லிமிட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணணும், அப்போ உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். இதுதான் நீங்கள் இன்டெக்ரேஷன் போட்ட பிறகு வர ஆன்சர் சரியா. ஸோ இன்டெக்ரல் பண்ண பிறகு உங்களுக்கு இதுதான் ஆன்சராக வரப்போகுது. ஸோ இதே மாதிரி இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், டிஎக்ஸ் இன்டெக்ரல் டிஎக்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சாரி இன்டெக்ரல் டிஎக்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, வேல்யூ போட்டுக்கோங்க, லோயர் அண்ட் அப்பர் லிமிட்டை கமா கமான்னு போட்டு போடுங்க. டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், இப்போ டிஃப்ரென்ஷியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ அதே க்வெஸ்சன் தான், டிஃப்ரென்ஷியல் கண்டுபிடிக்கணும், 5x2 d/dx கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது இன்டெக்ரலில் தான் இது இருக்குது, ஸோ அதனால் நான் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இன்டெக்ரல் ப்ரெஸ் பண்ணால் d/dx பார்த்தோம். இதை நான் இப்போ என்ன செஞ்சேன், ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இன்டெக்ரல் ப்ரெஸ் பண்ணேன், அப்புறமா நான் வேல்யூ எழுதணும், என்னோடய வேல்யூ வந்து 5x2 எழுதணும். ஸோ 5x பதிலாக ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி இந்த எக்ஸை போட்டுட்டு ஸ்கொயர் போட்டுட்டேன், கமா வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட், ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணணுமா, இப்போ ஃபார் எப்போவுமே டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் ஆட் x=2, ஆட் x=1 டிஃப்ரென்ஷியேட் பண்ண பிறகு சால்வ் பண்ண சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த கமா வேல்யூவை நீங்கள் இங்கே 2 கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால்
டூவும் போடணும், ஒன் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன் போடணும், எதுவுமே கொடுக்கல ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த இடத்துல ஜஸ்ட் ஒன்னுன்னு போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டு கொடுக்கணும். ஆன்சர் டென். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணணும், அப்புறம் இன்டெக்ரல் போடணும், அப்புறம் உங்கள் வேல்யூ எழுதணும், அதுக்கப்புறம் சப்ஸ்டியூஷனுக்கு கமா போட்டு அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிற வேல்யூ போடுங்க. சப்போஸ் சப்ஸ்டியூஷன் இல்லைன்னு சொன்னால் ஒன்னுன்னு போட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுங்க. இது வந்து இன்டெக்ரல் அண்ட் டிஃப்ரென்ஷியலுக்கு பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷன் வேல்யூஸ். இப்போ ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா சில சமயம் இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் 2.5 ஃப்ராக்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5/2, இது டிவைட் பண்ணிங்கன்னா 2.5 கிடைக்கும். ஆனால் சில சம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கால்குலேட்டரில் போடும்போது ஃப்ராக்ஷனில் வராது இல்லையா. ஸோ ஃப்ராக்ஷனில் வராதப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, ஆன்சர் ஃப்ராக்ஷனில் தான் உங்களுக்கு கொடுக்கணும். ஏதோ ஒரு சம்மில் வந்து ஃப்ராக்ஷனில் தான் ஆன்சர் இருக்கணும், உங்களுக்கு உங்கள் கால்குலேட்டரில் டெசிமல் பாயிண்ட்டில் வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஜஸ்ட்டு இப்போ நான் இந்த 2.5 எழுதிட்டு இந்த 2.5 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ABC ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ இருக்கும். இது எதை குறிக்குதுன்னா மிக்சட் ஃப்ராக்ஷனை குறிக்கும். மிக்சட் ஃப்ராக்ஷன்னா என்னென்னா 3, 2/1 போடுவீங்க. ஸோ இது வந்து மிக்சட் ஃப்ராக்ஷன். இந்த மாதிரி வேணும்னா மட்டும் இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணி இதை ப்ரெஸ் பண்ணுவீங்க. பட் இப்போ எனக்கு சாதா ஃப்ராக்ஷன் தான் வேணும், நார்மல் ஃப்ராக்ஷனில் 5/2 ஆன்சர் வரணும். அப்போ நான் என்ன செய்யணும், ஆன்சரை எழுதிட்ட பிறகு ஷிஃப்ட் இந்த மிக்சட் ஃப்ராக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 சிம்பிள் வந்துட்டு பிறகு 2 வரும். இதுக்கு அர்த்தம் என்னென்னா ஃப்ராக்ஷன்னு அர்த்தம், 5/2 அப்படின்னு அர்த்தம். இதே திரும்ப திரும்ப இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், வெறும் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணாமல் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் வேல்யூ காட்டும். திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மிக்சட் ஃப்ராக்ஷனில் காட்டும், 2, 1, 2. அதாவது இது எப்படி எழுதுவீங்கன்னா 2, 1/2. இதை தான் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு நம்பரை இங்கே போடணும், அடுத்த நம்பரை மேலே, லாஸ்ட் நம்பரை டினாமினேட்டரில் போடணும். ஸோ இது ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் எழுதுறது. ஓகேவா? எப்போவுமே கால்குலேட்டரில் ஃப்ராக்ஷன் கிடைக்காது, டெசிமல் தான் கிடைக்கும். அது ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா இந்த ரெண்டு ஸ்டெப் யூஸ் பண்ணிக்கோ. இப்போ மேக்ஸ்லலாம் காம்பினேஷன் பெர்மிட்டேஷன் அதாவது ப்ராபபிலிட்டி சம்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா என்சிஆர் என்பிஆர்னுக்குன்னு ரெண்டு ஃபார்முலாஸ் கொடுப்பாங்க, என் அண்ட் ஆர் வேல்யூஸ் கொடுப்பாங்க, என்சிஆர் என்பிஆர் கண்டுபிடிக்க சொல்வாங்க. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டரில் ஃபார்முலாலாம் தேவையில்லை, சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5C2 எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்கண்ணா க்வெஸ்டினில், நீங்கள் என்ன செய்யணும், 5 போட்டுக்கோங்க. C2 அப்படின்றதுக்கு என்சிஆர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டிவிஷன் சிம்பிளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, அதாவது டிவிஷன் யூஸ் பண்ணோன்னா அப்படியே ப்ரெஸ் பண்ணுவீங்க, இதை ப்ரெஸ் பண்ணால் டிவிஷன் சிம்பிள் கிடைக்கும். ஆனால் இதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த டிவிஷன் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுறேன், ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உடனே டிவிஷனை ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு அது காம்பினேஷன் வேல்யூ காட்டும், சின்னு காட்டும். ஸோ அதை இங்கே சொல்லியிருக்கிறேன், என் வேல்யூ போட்டுக்கோங்க. 5C2 5 என் வேல்யூ, என் வேல்யூவை போட்ட பிறகு நான் என்ன செய்யணும்னா நான் வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், இங்கே ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து எனக்கு வந்து எனக்கு வேண்டிய அந்த இந்த வேல்யூ டிவிஷன் வேல்யூவை நான் ப்ரெஸ் பண்ணோம், ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி டிவிஷன் ப்ரெஸ் பண்ணால் காம்பினேஷன் வரும். அடுத்து ஆர் வேல்யூவை நான் எழுதணும். சரியா? ஆர் வேல்யூ என்னது, 2. ஸோ நான் அப்படியே டைரெக்டாக நான் என்ன செய்ய போகிறேன், 2 எழுதி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுறேன், ஆன்சர் எனக்கு கிடச்சிது, எந்த ஃபார்முலாவும் சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கு இந்த மாதிரி இதே மாதிரி என்பிஆர் ஃபார்முலாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 4P3 எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதே தான், 4 வேல்யூ போட்டுக்கிறீங்க, என் வேல்யூ. அடுத்து ஷிஃப்ட் இன்டு பி வேல்யூ, பெர்மிட்டேஷன் வேல்யூ வந்துடுச்சு. கீழே வந்து ஆர் வேல்யூ எனக்கு 3, அப்படியே 3 போட்டு ஈக்குவல் டு போட்டு எனக்கு அதோடய வேல்யூ வரும். இது என்சிஆர் என்பிஆர் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரேடியன்ஸ் அண்ட் டிகிரீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து லேப் வேல்யூஸ்க்கெலாம் நமக்கு சில சமயம் கன்வர்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன செய்யணும், உங்கள் கால்குலேட்டரில் சில மோடை மாற்றினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரேடியன் டு டிகிரி, டிகிரி டு ரேடியன் வந்து ஈஸியாக ஷிஃப்ட் ஆகிடும். அதுக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒரு இது கொடுக்குறேன், நீங்கள் என்ன செய்யணும், நான் வந்து இப்போ சைன் 30° டிகிரி வேல்யூ எவ்வளோ, ரேடியன் வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். சைன் 30° எனக்கு ஆன்சர் என்ன வரும், 0.5 இல்லையா, அல்லது 1/2. அதே ரேடியன்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதை நான் செக் பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும், என்னோடய வேல்யூவை ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து டிகிரி டு ரேடியன் எனக்கு டிகிரியில் தெரியும்,
ரேடியனில் தெரியாது. ஸோ அதனால் இந்த க்வெஸ்டினை மட்டுமே நான் ஃபஸ்ட்டு டிகிரியில் செட் பண்ணிக்கணும். இதுக்கு என்ன செய்யணும், உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ரெஸ் மோட் 4 times. இந்த மோட் வேல்யூவை 4 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் DRR அதாவது டிகிரி டு ஆர் ரேடியனா இல்லை ரேடியன் டு டிகிரியான்னு செக் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், டிகிரி டு ரேடியன் மாற்ற போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய வேல்யூ டிகிரி, அந்த டிகிரியை செலக்ட் பண்ணணும் 1. இப்போது மோட் பார்த்தீங்கன்னா டிகிரிக்கு செலக்ட் ஆகிருக்கும், டீன் வந்திருக்கும். இப்போது நான் என்னோடய கேல்குலேஷன் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் சைன் 30. இப்போது டிகிரி போட தேவையில்லை, அது டிகிரியில் தான் இருக்குது. ஸோ அதனால் சைன் 30 போட்டாலே 0.5 எனக்கு வந்துடும். இப்போது ரேடியன்ஸ்க்கு நான் மாற்றணும். அதுக்கு நான் என்ன செய்யணும், டு கன்வெர்ட் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஆன்சர்னு இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா DRGன்னு இருக்கும், அதுக்காக தான் நான் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஆன்சரை ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போது இது 3 ஆப்ஷன் காட்டும். இதில் எனக்கு ரேடியன்ஸாக மாற்றணும், நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஆன்சர் பவர் ஆர்ன்ற மாதிரி காட்டும், ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எனக்கு ரேடியன் வேல்யூ 28.6 அப்படின்னு காட்டுது. ஸோ ஒரு டிகிரி டு ரேடியன் மாற்றுறதுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இதே ரேடியன் டு டிகிரி அப்படின்னா இதில் போயிட்டு 4 தடவை ப்ரெஸ் பண்ணி ரேடியன்ஸ்க்கு நான் இது என்னுடைய கால்குலேட்டரை செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சைன் 30 கொடுக்குறேன், எனக்கு ஒரு வேல்யூ வருது. இப்போ இது ரேடியனில் இருக்குது. இப்போ நான் அதை டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணணுன்னா ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு எது வேணும் டிகிரிக்கு மாற்றணும். ஸோ 1 ப்ரெஸ் பண்ணுறேன், ஈக்குவல் டு அதுக்கான வேல்யூவை காட்டும். சரியா? ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிட்டு டிப்ஸ். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே சொல்லலாம். அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.